அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செடிகளுக்கு மண்புழு உரம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் நேற்றைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே நம்ம ஃபேமிலியோட மாடியில் வந்து கொஞ்சம் மாடித்தோட்ட பராமரிப்புக்கு நம்ம செலவு பண்ணணும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் நம்ம எப்படி உரம் வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இது குண்டு மல்லி செடி, நேற்று காமிச்சிருக்கேன், அழகாக மொட்டு வச்சுருக்கு. இதில் இலை பாருங்கள் கொஞ்சம் சுருங்கினாப்பில் இருக்குது, அப்போ ஊட்டச்சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி கொஞ்சம் மண்புழு உரம் வைக்க போகிறோம். கீழே செடியோட வேர் பகுதியில் நல்லா சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா பரமாக வளருவாங்க. இது இப்போ புதுசாக வச்சுருக்க செடி, துணி விட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி நமக்கு போதும், தேவையான அளவுக்கு நமக்கு போட்டோம்னாவே இது அடுத்த வாரம் நமக்கு இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த வாரம் வேற ஒரு ஊட்டச்சத்து நம்ம கொடுத்துக்கலாம். தர்பூசணி தோலை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். தர்பூசணி சாப்பிட்டு அந்த தோலை நீங்கள் வந்து வீசி எரிஞ்சிடாதீங்க. தர்பூசணி தோலில் நிறைய சத்துக்கள் இருக்கு காட்டுக்கு, எனக்கு அதை பற்றி என்னன்னு தெரியல. ஆனால் தர்பூசணி தோல் வச்சோம்னா இப்போ பாருங்களேன், ஒரு அஞ்சாறு மொட்டு தானே வச்சுருக்கு, ஒரு ரெண்டு மூணு நாளில் பாருங்கள் ஒரு பத்து பதினஞ்சு மொட்டு வச்சிருது. அது தர்பூசணி தோலில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு அதை பற்றி தெரியல. ஆனால் தர்பூசணி தோல் வச்சோம்னா செடியில் உள்ள பூக்கள் வந்து நிறைய பூக்குது, மொட்டுகள் நிறைய வைக்க ஆரம்பிக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு அழகு தாவரம். இப்படி இருக்க பூ இன்னொன்று கொஞ்சம் நல்ல ரெட்டிஷாக வரும் நம்ம இது மாதிரி உரம்லாம் வச்சோம்னா. இது கருந்துளசி, இது மூலிகைக்காக வச்சுருக்கேன். நல்லா பாருங்களேன், கருந்துளசிங்கிறது நல்லா கருப்பாக இருக்கணும், அதுக்காக தான் நல்லா இது மாதிரிலாம் சட்னி வச்சோம்னா நம்ம செடியோடைய நேரம் அப்படியே மாறிடும். நல்லா தெரியுது பாருங்கள், இவ்வளோ நல்ல கருப்பாக இருக்குது பாருங்கள். இது மூலிகை டீக்கு நான் பயன்படுத்துறதுக்காக வச்சுருக்கேன். இது நம்ம என்னுடைய ஃபேவரட் செடி, மருதாணி செடி. மருதாணிக்காக டெசர்ட் ரோஸு, நான் சொல்லலை கொத்து கொத்தாக பூக்குதுன்னு. அப்போ இது மாதிரிலாம் நம்ம உரம் வச்சா மட்டும்தான் நமக்கு செடி அதுக்குரிய இதை நமக்கு கொடுக்கும். செடிகிட்டலாம் நிறைய பேசணும், நல்லா நம்ம எப்படி நம்ம வீட்டில் நம்ம குழந்தையோ அது மாதிரி தான். இதுக்கும் அப்பப்போ ஊட்டச்சத்து, டானிக்கு, பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு அது மாதிரி இதுக்கும் அப்பப்போ கொடுக்கணும். அப்போ தான் நல்லா இப்படி கொத்து கொத்தாக பூக்கும். இது பாருங்கள், வச்சு ஒரு பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும், இப்போ தான் முதல் மொட்டு வச்சுருக்கு. இதுக்கு கொஞ்சம் நம்ம ஊட்டச்சத்து கொடுக்கலான்னு சொல்லி எல்லாத்தையுமே தர்பூசணி தோல் போட்டிருக்கேன் பாருங்கள். அப்படியே கட் பண்ணி போட்டோம்னாவே போதும், நல்ல பூ நல்லா பெருசாக போகும். இது லெமன் கிராஸ் புது வரவு, இதுக்கு கொஞ்சம் ஊட்டச்சத்து கொடுப்போம். லெமன் கிராஸ் எப்படி அபாரமாக வளருதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது ஒரு வகையான செம்பருத்தி செடி, நல்ல வெள்ளை கலர் செம்பருத்தி. இதுவும் புது வரவு தான், இதெல்லாம் இப்போ வச்சது தான், பதினஞ்சு நாள் இருபது நாள் தான் இருக்கும். நல்லா பிடிச்சிக்கிட்டாங்க. இது நம்ம சாமிக்கு வைக்கிற ஒத்த செம்பருத்தி, நிறைய பூ பூத்தாங்க, ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபுல்லாக கவாத்து பண்ணி விட்டுருக்கேன். இப்போ அடுத்தடுத்து பாருங்க, கவாத்து பண்ணி விட்டால் இதுதான் நிறைய துளிர் விடும் பார்த்தீங்களா. நிறைய கிளை பக்கவாட்டு கிளைகள் நிறைய வைக்கும், அப்போ நமக்கு நிறைய மொட்டுகள் வைக்கும், நிறைய பூக்கள் கிடைக்கும். அதனால தான் நம்ம கவாத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். தெரியுதுங்களா கட் பண்ணியிருக்கிறதுலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் எவ்வளோ இலைகள் வச்சுருக்கு பாருங்கள். ஆனால் ஒரே ஒரு குச்சி தான் இது, கீழேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு குச்சி தான். ஆனால் அதுக்கப்புறம் பக்கவாட்டு கிளைகள் பாருங்கள் நிறைய இருக்குது, அதனால தான் கவாத்து ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். கத்திரிக்காய் நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்போ பூ பூத்தா அடுத்து காய்க்கு நம்ம ஊட்டச்சத்து கொடுக்கணும்ல, அதுக்காக மண்புழு உரம் நல்லா கிளறி விட்டு வைக்கணும். நேற்று கிளறி விட்டுட்டேன், அதனால் இன்றைக்கி அப்படியே வேர் பக்கத்துலேயே அப்படியே வச்சுருக்கோம். இது பீன்ஸு, இது பாருங்கள், இதுலலாம் அப்படி ஆட்டோமேட்டிக்காக நம்ம விதை எங்கேயோ ஒரு இதில் போட்டது பட்டு ஒரு சகப்பு தண்டி கீழே வருது பாருங்கள். இதெல்லாம் நல்லா அதுவே முளைச்சி வந்துடும். அப்போ இது மாதிரிலாம் நம்ம உரம் வைக்கிறப்ப நிறைய புது புது செடிகள் வரும். நம்ம வீட்டு மஞ்சள் கொத்து இப்போ வந்து அநேகமாக சருகு காயுது, அநேகமாக இது நல்லா முற்றிய நிலையில் வந்துட்டாங்க. இந்த ஒரு வாரம் நல்லா ஊட்டச்சத்து கொடுத்தோம்னா ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் செடியை என்ன பண்ணணும்னு பார்த்து செஞ்சுக்கலாம். இப்போ எதுக்காக அந்த ஊட்டச்சத்து கொடுக்குறோன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான்,
கீழே உள்ள மண் செடிக்கும் மாடி தோட்டத்தில் உள்ள மண் செடிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கீழே உள்ளது நல்லா வளர ஆரம்பிச்சிடும், ஆனால் மாடி தோட்டத்தில் உள்ளதுக்கு நம்ம ஊட்டச்சத்து கொடுத்தா தான் அடுத்தடுத்து நம்மளால் ஈல்டு எடுக்க முடியும். அப்போ அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து வாரம் வாரம் சும்மா சின்ன சின்னதாக நம்மளால் கொடுக்க முடியாத கொடுக்கணும். அடுத்த வாரம் வேறு ஒரு ஊட்டச்சத்தோடு வருவோம். நன்றி.